தந்தைக்கும் மகனுக்கும் துயாவியானவருக்கும் மாட்சியுண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ப்ரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. இஸ்ரேலன் பார்ந்தவர்களே, இன்றைக்கி ஒசானா ஞாயிறில் இருக்கிறோம். பெரிய ஒரு திருவிழா இன்றைக்கி நமக்கு. ஏன்னா இயேசு கிறிஸ்து தன்னுடைய அந்த புதிய வாரத்திற்கு, பெரிய வாரத்திற்கு தன்னையே கையளிக்க போகிறார். இயேசு தன்னை கையளிக்கலைன்னா இவங்களுக்கு அவரை பிடிச்சிருக்க முடியாது. ஸோ ஜீசஸ் கேவ் ஹிம்செல்ஃப் டு தெம். ஸோ அதற்கு முன்னால் இந்த ஆடு அப்படின்றது கொண்டு போய், இந்த நாலு நாள் பாஸ்கா திருவிழாவுக்கு முன்னால் இந்த ஆடை கொண்டு போய் காமிக்கணும். நம்ம வந்து ஆட்டுக்குட்டியை பற்றி பார்த்தபோது பார்த்தோம், அந்த ஆடை கொண்டு போய் காமிச்சிட்டு தான் திரும்பவும் அந்த ஆடை கொண்டு வருவாங்க, வீட்டுக்கு கொண்டு வருவாங்க. அதற்கு பிறகு தான் அதற்கு அதனுடைய அந்த எல்லாமே, அந்த குறை இல்லை கரை இல்லைன்னு எல்லாமே முடிவு செய்யப்படுகிறது. இதோ இயேசு தன்னையே காமிக்க போகிறார், எருசலேமுக்கு கொண்டு போகிறார். தன்னை காமிச்சதோ, நான் பாஸ்கா ஆடு, நான் என்னை காண்பிக்க வந்தேன் என்று கோயிலுக்கு போகிறாரு, குருக்களை பார்க்குறாரு, எல்லாமே இயேசு செய்கிறது. ஸோ அதனுடைய தொடக்கம் தான் இந்த பாஸ்கா, அந்த ஒசானா ஞாயர். ஒசானா அப்படின்ற வார்த்தையினுடைய அர்த்தம் நமக்கு தெரியும், என்னை மீட்டருளும் ஆண்டவரே, சேவ் அஸ் ஓ லார்ட், என்னை மீட்டருளும். ஆனால் அதுக்கு இன்னொரு அர்த்தம் கூட இருக்குது, மீட்டதற்காக நன்றின்னு சொல்கிறோம். இது ரெண்டு மீனிங் இருக்குது நமக்கு அதில். ஒசானா அப்படின்றது, ஏன்னா நம்ம பாட்டு பாடுறோம் இல்லையா திருப்பலியில், தூயவர் 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 அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த ஒசானா ஆண்டவரின் பெயரால் வருபவருக்கு நன்றி சொல்கின்றோம். இயேசுவின் பார்ந்தவர்களே, செக்கரியாவனுடைய புத்தகம் 9வது அதிகாரம் 9வது திருவசனத்தில் அதனுடைய நிழல் இருக்குது, ஒசானாவுடைய நிழல் இருக்குது. இன்றைக்கி திருப்பலி முடிச்சுட்டு தான் இதை நீங்கள் கேட்குறீங்கன்னா இந்த வசனத்தை கேட்டிருப்பீங்க, திருப்பலியில் கேட்டிருப்பீங்க. திருப்பலிக்கு முன்னாலே நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா திருப்பலிக்கு போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இதை பார்க்க முடியும், கேட்க முடியும். 9வது அதிகாரம் 9வது திருவசனம், மகளே சியோன் மகிழ்ந்து களிக்கூறு, மகளே எருசலேம் ஆர்ப்பரி, இதோ உன் அரசர் உன்னிடம் வருகிறார். இதோ உன் அரசர் உன்னிடம் வருகிறார், அவர் நீதியுள்ளவர் வெற்றிவேந்தர் எளிமையுள்ளவர், கழுதையின் மேல் கழுதை குட்டியாகிய மரியின் மேல் ஏறி வருகிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய நிழல், கழுதையின் மேல் ஏறி வரும் அரசருடைய நிழல் இங்குண்டு. இந்த ஒசானா அன்று நமக்காக மீட்பு தரப்போகும் இந்த பெரிய வியாழன், இந்த பெரிய வாரம் நம்ம நிறைய விஷயங்களை சிந்திப்போம். அந்த வசனங்களை சிந்திப்பதற்கு இன்றைய நாளை நாம் தயார் செய்வோமா? மீட்பர் உன்னை தேடி வருகிறார். மீட்பர் தேடி வரும் இந்த நாளிலே மீட்பிற்காக நன்றியும் கூறும். ஆண்டவருடைய பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர் என்ற திருப்பாடலிலே சொல்லும் அந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு நாள் அடிக்கடி வேணால் சொல்லி பாருங்கள், ஓசானா ஓசானா ஓசானா, ஆண்டவருடைய பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். சில ஜபங்களெல்லாம் சில இடத்துல தான் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. சில இடத்துல நம்ம பூசைக்கு போகும்போது மட்டும்தான் தூயவர் தூயவர் தூயவர்னு பாடுறோம். எங்க அதை அடிக்கடி சொல்லலாம் அவங்களுக்கு, தூயவர் தூயவர் தூயவர், ஆண்டவருடைய பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா, அடிக்கடி சொல்லலாம் அந்த வார்த்தையை. அடிக்கடி சில ஜபங்களை சொல்லலாம். நம்ம ஜபமாலையில் கூட சொல்கிற ஒரு ஜபம் இருக்கு இல்லையா, ஓ இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தரலும், எங்களின் அருக நிற்பில் எங்களை மீட்டரலும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியாரலும், உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரிந்தரலும். அந்த ஜபத்தை ஜபமாலையில் மட்டும்தான் சொல்லணுமா? கிடையாதுங்க. நரகத்தில் இருக்கிறவங்கள மாதா வந்து காமிச்சு கொடுத்தாங்க, அந்த மூணு பிள்ளைகளுக்கு, பாத்தியமானை மூணு பிள்ளைகளுக்கு, லூசியாவுக்கும் ஃப்ரான்சிஸ்க்கும் ஜெசிந்தாவுக்கும் காமிச்சு கொடுத்த பொழுது அந்த நரகத்தினுடைய வேதையிலிருந்து காப்பாற்றுவதற்காக இந்த உலகத்துக்காக ஜெபிங்கன்னு சொல்லி கொடுத்த ஜபம் அது. அது ஜபமாலையில் தான் ஜெபிக்கணுன்ற அவசியம் இல்லை, அடிக்கடி உங்களுக்கு ஜெபிக்கலாம் அந்த ஜபத்தை. அதே மாதிரி தூயவர் தூயவர் தூயவர், ஒசானா, ஆண்டவருடைய பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர்னு அடிக்கடி நமக்கு சொல்லலாம். ஸோ நீங்கள் ஆண்டவரை புகழ்ந்துக்கிட்டே இருக்கீங்க, மாட்சிப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. அப்போ கழுதையின் மேல் வரும் ஒரு அரசர், எளிமையுள்ள அரசர், நீதியுள்ள அரசர், அந்த அரசரை வரவேற்க காத்திருப்போமா? இறைவா, உமக்கு நன்றி கூறுகின்றோம். நீர் தூயவர், உன்னதங்களிலே கடவுளுக்கு ஒசானா, எல்லாம் வல்லவர், ஆண்டவருடைய பெயரால் வருபவர், நீர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே உமக்கு ஒசானா. எங்களை மீட்டர்களும் மீட்டதற்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். தேங்க்யூ.